வினோ, என்ன வினோத் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? வா வந்து கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். வினோத் சாப்பிடாம இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாடா கொஞ்சம் சாப்பிடு. என் வாழ்க்கையே போச்சு. உடம்பும் சாப்பாடும் தான் ரொம்ப முக்கியமா? என்னடா லைஃபே போச்சுங்கிற, இந்த ஆடு கிடைக்கலனா இன்னொன்னு கிடைக்கவே கிடைக்காதா? கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஆடு கிடைக்குமா? எனக்கு கிடைச்சது. இந்த ஆடை மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா லைஃப்ல எங்கேயோ போயிருப்பேன். எல்லாம் பொண்ணால நாசமா போச்சு. டேய் ஏண்டா, நடந்தது நடந்து போச்சு, அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வா கொஞ்சம் வந்து சாப்பிடு. வேண்டாமா. அம்மா சொல்றேன்ல, வா. இதை பாருங்கம்மா, என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க. இந்த ஆடை நான் பண்ணியிருந்தா இண்டஸ்ட்ரியிலே நம்பர் ஒன்னா இருப்பேன். எவ்வளோ நாள் ஆசை, என் ஆசை எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாட்டி, பாட்டி, பூஜா, வா 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 வா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? நல்லா நடந்துட்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னம்மா ரொம்ப நாளா உன ஆளை காணோம், எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. வா வந்து சாப்பிடு. நான் வரலம்மா, நீ போ. ஆமா, என்ன வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாரும் இருக்காங்களே. வினோத், வாசுகி, பாட்டி கூப்பிடுறாங்கடா, வாடா. நான் வரலன்னு சொல்றல, நீ போ. சொல்றதையே கேட்காத. வா பூஜா. ஹாய் ஆண்டி. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆ, வினோத் இல்லையா? ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. அது என்ன சந்தோஷமான விஷயம், எங்களுக்கும் சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து புதுசா ஒரு ஆட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல டைரக்டர் வேணுமா? நம்ம வினோத் பத்தி அவகிட்ட சொல்லிருந்தேன், உடனே கூட்டிட்டு வான்னு சொன்னா. நான் அங்க இருந்தே போன் ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் நேர்லயே வந்துட்டேன். வினோத் உள்ள ரூம்ல தான் இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. அவன் இந்த ஆட் போயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. இப்ப நீ வந்து சொன்னதுனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேய் வினோத், உன்னை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்க, உன்னை பாக்கணுமா? வர சொன்ன. பாட்டி, நான் யாரையும் பார்க்க விருப்பப்படல, என்ன தொந்தரவு பண்ணா போ. அப்படியா, சரி, நான் பூஜா கிட்ட சொல்லிடுறேன், வினோத்துக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லையான்னு. பாட்டி, என்ன பூஜாவா? ஆமாடா, பூஜா தான் வந்திருக்க. உன்னை பாக்கணுமா, ஏதோ சந்தோஷமா விஷயம் சொல்லணுமா? பூஜா, நீ தான் பார்க்க மாட்டேன்ட்டே நான் சொல்லல. பாட்டி, நான் வரேன். அப்படி வா, வழிக்கு. என்ன சாப்பிடுற? இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்ப அவனை கூட்டிட்டு கிளம்பணும். என்ன பூஜா, நீ எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிற. வாடா, வா. ஹாய் பூஜா. என்ன வினோத், இதுக்கெல்லாம் போய் மூட் அவுட் ஆகலாமா? இந்த ஆட் இல்லனா இதை விட பெட்டரான ஆட் வரும் நினைச்சுக்க வேண்டியது தானே? இப்ப கூட நான் உன்னை இன்னொரு ஆட் கம்பெனி கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பூஜா, என்ன சொல்ற? ஆமா, என்னோட ஃப்ரெண்ட் புதுசா ஒரு ஆட் எடுக்க போறாளாம். ஆட் டைரக்டர் வேணுமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருந்தா. நான் உன்னை பத்தி சொன்னேன், உடனே கூட்டிட்டு வர சொன்னா. அதான் அங்க வந்து நீ உன்னோட ப்ராஜெக்ட், உன்னோட பிளான பத்திலாம் அவகிட்ட சொல்லு, சரியா? இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ் பூஜா. என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பிரிச்சு பேசிட்டு இருக்க? சரி, நாளைக்கு நான் உனக்கு போன் பண்றேன், நீ ரெடியா இரு, நான் நேர்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, சரி, அப்ப நான் கிளம்புற. பாட்டி வர ஆண்டி. ஆமா. என்ன வினத்து இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே இரு, அப்பதான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். வர ஆண்டி. ஆ, பாய். அம்மா, அனுப்பிட்டு வந்துடுறேன்.
எங்க பாலாவது சாப்பிடுங்க. வேண்டாம் லட்சுமி, எடுத்துட்டு போ. சரி சாப்பாடு வேணான்ட்டீங்க, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. நீங்க மெஸ்ல இருந்து வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார்கிட்டயும் எதுவும் பேசல, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, எதுவும் நடக்கல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கீங்க. லட்சுமி, நம்ம புள்ள மோகன் நினப்பாவே இருக்குமா? ஆமா லட்சுமி, அவனை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கவலையாவும் கஷ்டமாவும் இருக்கு. அவன் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு அவன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. பெரியவங்க நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம மோகன் விஷயத்துல சரியாத்தாமா இருக்கு. அநியாயமா நான் மோகனை தண்டிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னுட்டேன். அது நான் பண்ண தப்புதாம்மா. மோகன் மேல எனக்கு மட்டும் இருந்த கோபத்தினால நாம எல்லாருமே அவனை பிரிஞ்சு இருக்க வேண்டியதா போச்சு. பிள்ளைங்க தப்பு பண்ணி அதை பெத்தவங்க மன்னிக்கலன்னா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம வயசுல பெரியவங்கன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு லட்சுமி? நீங்களா இப்படி பேசுறீங்க, என்னால நம்பவே முடியலங்க. இதுக்கு போய் எதுக்குங்க கண் கலங்குறீங்க? அவனை வீட்டுக்கு வாடான்னு சொன்னா உடனே வந்துட போறான். அவன் நம்ம பிள்ளைங்க. நான் வேணும்னா போன் பண்ணட்டுமா? வேண்டாம் லட்சுமி, வேண்டாம். அவன் வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரோடையும் பாசமா இருந்தவன நான் தான் வார்த்தைகளால காயப்படுத்தி விரட்டி அடிச்சிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் தேடணும். அவனை நானே நேரில் போய் பார்த்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்பதான் என் மனசுல இருக்கிற வேதனை தீரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திரும்பவும் நம்ம பிள்ளை நம்மளோட ஒண்ணு சேருவான்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. ஆண்டவா, இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். லட்சுமி, இந்த வீட்டுல என் பேச்சினால எவ்வளவு கஷ்டத்தை நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கே புரியுது. என்னுடைய பிடிவாத குணம்தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னுடைய பிடிவாதம் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு இப்பதாம்மா எனக்கே புரியுது. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க? போங்க, போய் முதல்ல நம்ம பையனை கூட்டிட்டு வாங்க. லட்சுமி, நான் போய் கூப்பிட்டா நம்ம பையன் வருவான்ல? என்னங்க பேசுறீங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் அவன் வீட்டுக்கு வரல. நீங்க வேணும்னா பாருங்க, நீங்க போனதும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுப்பான். சரி லட்சுமி, நாளை காலையில போய் அவனை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. போ. என்னங்க? காஃபி. ஓ, தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கா? தெரியல, நீயே சொல்லு. நான் உங்களை தானே கேள்வி கேட்டேன், நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன நந்தினி, காலையிலே க்வெஸ்சன் கேக்குற? சொல்லு. கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுங்களேன். ஓ, சாட்டர்டே வீக்கெண்ட். இல்ல. இல்லையா? பார்க் ஷெல்டன்ல ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கா? மை காட், என்ன? நீயே சொல்லு. நான் உங்களை தான் கேள்வி கேட்டேன், நீங்களே பதில் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுன்னு சொல்றேன்ல, எனக்கு ஞாபகம் இல்ல.
ஐயோ, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே, போதுமா? சாரி நந்தினி. மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிற உங்களுக்கு வெட்டிங் டே மறந்து போச்சா? நான் உங்க வைஃப்ங்கறதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், என்ன நந்தினி, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் ஏதோ பேப்பர் படிச்சுட்டு பிசினஸ் டென்ஷன்ல மறந்து போயிட்டேன். அதுக்கு போய் அதானே பார்த்தேன். பொண்டாட்டி பிள்ளைய பத்தி நினைச்சாதானே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு? நீங்க தான் 24 மணி நேரமும் பிசினஸ் பிசினஸ்னு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி எங்களை பத்தி ஞாபகம் வரும்? நந்தினி, நான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு? நம்ம வெட்டிங் டேவை நான் மறந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. ஓகே, இங்க பாருங்க, எந்த ஒரு பொண்ணுமே தம் புருஷன் எப்பவுமே தன்னோட இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் அதுக்கு ஆசைப்படுறது தப்பா? நீங்க ஒரு நாளாவது அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இத பாரு நந்தினி, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தானே, அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பிளீஸ், என்ன சமாதானப்படுத்த பாக்காதீங்க, நீங்க தான் மறந்துட்டீங்க. ஆமா நந்தினி, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே, அதுக்காக தானே சாரி கேட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. வெட்டிங் டே அதுவுமா, எங்க எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போங்க. ஏய் நந்தினி, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால என்னால வர முடியாது. சாரி, ஆனா நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போ. வேண்டாங்க, இன்னைக்கு அது நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன் பாருங்க, அது என்னோட முட்டாள்தனம். வெட்டிங் டே கூட செலிப்ரேட் பண்ண முடியாது, உங்களுக்குலாம் எதுக்குங்க ஒரு கல்யாணம்? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம நீங்க அந்த பிசினஸே கல்யாணம் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு பொண்டாட்டி ஆகி நான் என்ன சுகத்தை கண்டிருக்கேன். நந்தினி போங்க. நந்தினி, என்னடா இது? பாத்தீங்களாப்பா, அவ பேசிட்டு போறது, நானும் சும்மா இருக்க மாதிரி பேசுறா? இல்ல, நான் யாருக்கா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? டேய், நீ 1000 காரணம் சொன்னாலும் தப்பு உண்மையில தாண்டா. ஏம், நான் என்னப்பா? நீ சொன்னியே யாருக்காக சம்பாதிக்கிறன்னு, அது எதுக்காக சம்பாதிக்கிற? அவங்களுக்காக தானே, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தானே? அதை நீ ஒதுக்கி வச்சுட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு என்னடா பிரயோஜனம்? வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இல்லனா நீ சம்பாதிக்கிற பணம் எதுக்குடா? இதப்பர், எப்பவுமே பிசினஸையும் ஃபேமிலியும் சரிசமமா வச்சுக்கணும். ஆபீஸுக்கு போனா வீட்டை நினைக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்தா ஆபீஸ நினைக்கக்கூடாது, அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லனா ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடும்டா. அப்பா, உங்களுக்கு தெரியாதா, வானத்துல பறக்கிற மாதிரியும் கடல்ல நீந்திர மாதிரியும் இல்ல பிசினஸ். பிசினஸ் நம்ம மறந்தா போட்டியில நம்ம காணாம போயிடுவோம். டேய் 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 டேய், பிசினஸ பத்தி எனக்கா சொல்லித்தர? டேய், உன்னை யாரா பிசினஸ் மறக்க சொன்னது? இதப்பார், இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. சொல்றது புரியுதா அசோக்? எங்க போற? உள்ள போய் அவளை சமாதானப்படுத்து. போ. இத்தனை வயசாயும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் சொல்லிக்கிட்டு. ஹலோ, ஸ்னேஹா ஸ்பீக்கிங். மேம், நான் டைரக்டர் ஷாம் பேசுறேன். இது ஸ்னேஹா அசோசியேட்ஸா? ஆமா, ஸ்னேஹா அசோசியேட்டா. நீங்க ஆட் ஃபில் பண்ண போறதா பேப்பர்ல பார்த்தேன், அது எப்ப பண்ண போறீங்க? இந்த இயர்ல ஆட்ஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். அப்படியா? யா, எங்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. கான்செப்ட் கொடுங்க. மெயில் பண்ணட்டுமா? ஓகே, இப்பவே அனுப்புறேன் மேடம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் மேம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். மேடம் இருக்கங்களா? ஒரு நிமிஷம். பூஜான் சொல்லுங்க. ஹலோ மேடம், உங்களை பார்க்க பூஜான ஒருத்தவங்க வந்திருக்காங்க மேடம். அப்படியா, உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம், நீங்க போங்க. தேங்க் யூ, வா. ஹாய் ஸ்னேஹா. ஹாய் பூஜா. டேக் யுவர் சீட்.
நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட் வினோத் இவர்தான். ஹலோ சார். ஹலோ. கம்பெனிய பத்தி பூஜா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. புதுசா ஆட் பண்றதுனால பட்ஜெட்ல பண்றோம். நீங்க கான்செப்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? மேடம், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான் எல்லாமே. மக்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்குறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மக்கள்கிட்ட நம்ம எடுக்கிற ஆட் நல்ல ரீச் ஆகணும். பர்டிகுலரா சொல்லணும்னா நம்ம ஆட் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராடக்ட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா மொபிலைஸ் பண்ண முடியும். மேடம், நம்ம குழந்தைங்களை வச்சு ஆட் ஷூட் பண்ணலாம். நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ண சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேடம், இதுக்கு முன்னாடி நான் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான கான்செப்ட்ஸ், என்ன பட்ஜெட்டில் பண்ண, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஓகே. எக்ஸலன்ட். எல்லா கான்செப்டுமே சூப்பரா இருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம கம்பெனியோட ஆட்ஸ் எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. ஓகே. Thank you very much madam. பூஜா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு பர்சனை அறிமுகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ் மட்டும் பத்தாது. நீ வந்து உன்னோட ஆட எங்க சேனலுக்கு பர்டிகுலரா என்னோட ப்ரோக்ராம்க்கு கொடுக்கணும். ஓகே? உனக்கு இல்லாமையா? ஓகே மிஸ்டர் வினோத், நல்ல நாளா பார்த்து நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். கிளம்பலாமா? சரி ஸ்னேகா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, பாய். பாய் பாய் மேடம். பாய். பூஜா, Thank you very much. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல பூஜா, என் லைஃபே போச்சுன்னு வெக்ஸ் ஆயிருந்தேன். இந்த நேரத்துல ஒரு நல்ல ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்க. என்ன வினோத், இதுல என்ன இருக்கு? You deserve it. அதனால தானே? If you don't mind. இப்ப என்ன, நீ கிளம்பன அவ்வளவுதானே? வா, நானே டிராப் கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க.